வாங்க வாங்க வாங்க, உங்களுக்கு சுகர் இருக்குதுங்களா? எவ்வளோ பாயிண்ட்டுங்க? ஓ இவ்வளோங்களா? எனக்கு பாருங்கள் எவ்வளோ இருக்குதுன்னு. இல்லைங்களா? சுகரு ப்ரெஷர் இருக்குதுங்களா? ஆமாம், எனக்கும் ப்ரெஷர் இருக்குது. சுகர்னா பெருமையான விஷயமா இல்லை ப்ரெஷர்னா பெருமையான விஷயமா? நம்ம வந்து சந்தோஷமாக சிரித்து பேசி சொல்லிக்கூடிய அளவுக்கு இந்த வியாதி என்ன அவ்வளவு பெருமையான வியாதியா? அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரணவ யோகா. வாங்க இன்றைக்கி அதை பற்றி பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கணுங்க, இந்த சுகரு இல்லை ப்ரெஷர் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பெருமையான விஷயம் கிடையவே கிடையாது. அது உங்களுக்குள்ள ஒரு ஏதோ ஒரு விதத்தில் கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிட்டு தான் இருக்குது. ஸோ நம்ம யார்கிட்டையும் அதை பற்றி பெருமையாகவோ இல்லை வந்து அது கிண்டலாகவோ நம்ம பேசிக்கணும்னு அவசியமே இல்லை. ஃபஸ்ட் இந்த சுகரோ இல்லை ப்ரெஷரோ வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கட்டுக்குள்ளே வச்சுக்க முடியும். அதுக்குண்டான நிறைய வழிமுறைகள் யோகாவில் இருக்குது. ஸோ யோகாவில் வந்து பார்த்திங்கன்னா சுகருக்கும் ப்ரெஷருக்கும் இதுக்கு தகுந்த மாதிரியான உங்களுக்கு வந்து யோகா ஆசனங்களும் மூச்சு பயிற்சிகளும் பிராணயாமங்களும் நாங்கள் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறோம். அது தவிர உங்களுக்கு சில டயட் சார்ட்டும் போட்டு கொடுக்குறோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, இதெல்லாம் நம்ம யோகா கிளாஸில் பண்ணுறது. ஜென்ரலாக நம்மளோட ரொட்டீன் லைஃப்பில் நம்ம சுகரை குறைக்க என்ன பண்ணலாம்? ஃபஸ்ட்டு ஒரு முக்கியமான விஷயம், நம்ம முதலே சொல்லியிருக்கேன்னு நினைக்கிற ஒரு சில வீடியோவில், முதல்ல வாய் மூடி நல்லா மென்று சாப்பிடுங்க. எந்த சாப்பாட்டையும் நல்லா மென்று சாப்பிட்டிங்கன்னா ஜீர்ணம் பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். அதன் மூலமாக வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஓரளவுக்கு கண்ட்ரோலுக்கு வந்துடும். ரெண்டாவது முக்கியமான விஷயம், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி ஏதாவது ஒன்று நீங்கள் உடம்பு கொடுக்கணும். அது நீங்கள் ஜென்ரலாகவே இப்போ நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க, சுகர் அதிகமாகிடுச்சு அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, வாக்கிங் போங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் அந்த மாதிரி உடம்புக்கு வந்து பார்த்திங்கன்னா கட்டாயமே ஏதோ ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கண்டிப்பாக கொடுக்கணும். அது ஒன்று. அடுத்தது முக்கியமான விஷயம், உங்கள் மனசு. உங்கள் மனசை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கணும். மனசை எப்போ நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்களோ அப்போ தான் இந்த சுகர் ஆகட்டும் ப்ரெஷர் ஆகட்டும் எல்லாத்துலேருந்தும் நீங்கள் முழுமையாக வெளியில் வர முடியும். எப்படிங்க நான் சந்தோஷமாக வச்சுக்கிறது? எங்கே திரும்பினாலும் பிரச்சனை, இந்த பக்கம் திரும்பினாலும் பிரச்சனை, வீட்லேயும் பிரச்சனை, ஆஃபீஸ்லேயும் பிரச்சனை, பிஸ்னஸ்லேயும் பிரச்சனை. பிரச்சனை இல்லாமல் யார் தான் இருக்கிறாங்க? எல்லாருக்குமே ஏதோ ஒரு விதத்தில் பிரச்சனை அப்படிங்கிறது ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம ஒன்று புரிஞ்சுக்கலாங்க, நம்ம மனுஷனோட வாழ்க்கை மட்டும்தான் ஆறறிவு வழங்கப்பட்டு சுதந்திரமாக நம்ம வாழ்கிறதுக்காக நம்ம மனுஷனாக வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை புரிஞ்சுக்கணும். கடவுள் நம்மளுக்கு அந்த அறிவு வழங்கினாங்க இல்லை அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அடிப்படையான இயற்கையான உண்மை என்ன தெரியுமா? நம்மளுக்கு நம்ம பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கோம். தட் மீன்ஸ் ஒரு குரங்காக இருந்த ஒரு மனிதன், மனிதனுக்கு முன்னாடி குரங்காக இருந்தோம், அப்போ வந்து ஏதோ ஒரு குரங்கு எனக்கு இது எனக்கு இது பத்தலை, இதை விட நான் எனக்கு இன்னும் கொஞ்சம் சௌகரியமாக இருக்கணும்னு ஒவ்வொரு நிலையிலையும் யோசிச்சு 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 நம்ம மனிதனாக பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்திருக்கிறோம். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வந்ததுனால தான் இப்பேற்பட்ட ஒரு அறிவு வளர்ச்சி நம்மளுக்கு கிடச்சிருக்குது. அப்போ இந்த அறிவை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் நம்ம ஏன் சந்தோஷமாக இல்லாமல் இருக்க முடியும்? மற்ற உயிரினங்களை கவனித்து பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் தனக்கு தேவையான விஷயங்களை அதை தொடர்ந்து பண்ணிவிட்டு தன்னுடைய வாழ்க்கையை ரொம்ப அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்குது. ஏன் நம்மளுக்கு இவ்வளோ அறிவையும் வச்சுட்டு ஏன் நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியல அப்படின்னா, நம்மளுக்கு கிடைச்ச அறிவவே நம்ம தவறாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், இல்லை எப்படி பயன்படுத்துறதுனே தெரியாமல் நம்மளால் நம்மளே கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கோம். ரொம்ப சிம்பிளுங்க, வாழ்க்கையை போட்டு ரொம்ப கஷ்டப்படுத்திக்க வேண்டியதில்லை. சந்தோஷமாக இருக்கிறது அவ்வளோ பெரிய ஒரு மலையை அசைக்கிற வேலையில்லை, மலையை தூக்குற வேலையெல்லாம் இல்லைங்க. ரொம்ப சிம்பிள், வாழ்க்கை நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணுங்களேன். இப்போ வரைக்கும் உங்ககிட்ட இருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் கண்ணில் படக்கூடிய எல்லா விஷயங்களுமே நீங்கள் விருப்பப்பட்டு வாங்கின விஷயங்கள் தானே இல்லையா? எதுவாக வேணாலும் இருக்கட்டுமே, அப்போ உங்ககிட்ட இருக்கிற பிரச்சனையும் மட்டும் வேற யாராச்சும் கொண்டு வந்து கொடுத்துருக்கவா போகிறாங்க? வாய்ப்பே இல்லை. நம்மளோட பிரச்சனையும் நம்ம தான் உருவாக்கியிருக்கோம் அப்படிங்கிற அந்த ஒரு விழிப்புணர்வை நம்மளுக்குள்ளே புரிஞ்சுக்கிட்டோம்னா போதும். ஸோ இந்த பிரச்சனையிலேருந்து எப்படி வெளியில் வர்றதுன்னு பார்த்துக்கலாம். இந்த முதல்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதில் மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு நம்ம வாழ்க்கையை ரொம்ப இயல்பாக யதார்த்தமாக ரொம்ப ஒரு கால்குலேட்டிவ் மைண்ட் செட்டப் இல்லாமல் ரொம்ப யதார்த்தமாக ஒரு ப்ரெசன்டென்ஸில் சந்தோஷமாக நம்ம வாழ்ந்துக்கிட்டே இருந்தோம்னாலே போதும், எல்லாமே சுலபமாக இருக்கும். ரொம்ப போட்டு கன்ஃபியூஸ் ஆகிக்க வேண்டாம். இன்றைக்கி சுகர் உங்களுக்கு எச்சா இருக்கலாம், நாளைக்கு குறையலாம், இல்லை ப்ரெஷர் எச்சா இருக்கலாம், கம்மியாக இருக்கலாம், நார்மலாக இருக்கலாம், எல்லாம் இருக்கிறது தான். இன்றைக்கி எச்சா இருக்குதுன்னா நாளைக்கு இப்படியே இருக்க போகிறதும் கிடையாது. அப்படி தானுங்க, அப் அண்ட் டவுன்ஸ் தான் இருந்துக்கிட்டே இருக்குது. ஸோ நம்ம எச்சாகும்போது வருத்தப்படுறதுன்னு அவசியமே இல்லை. நம்ம வாழ்க்கை எப்போவுமே சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே நார்மலாக தான் இருக்க போகுது. உங்கள் உடம்புக்கும் மனசுக்கும் அவ்வளோ ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது. ஆனால் நம்ம உடம்புக்கு மட்டும் முக்கியத்துவம் கொடுத்துட்டு மனசுக்கு பெருசாக முக்கியத்துவமே நம்ம கொடுக்க மாட்டேங்கிறோம். அதனால தான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோம். ஸோ கொஞ்சம் மனசையும் கவனிங்க, உங்களுக்கும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்ச விஷயங்களை பண்ணிவிட்டு சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணிங்கன்னா போதும். ஒரு பாட்டு கேட்குறது, படம் பார்க்குறது, வெளியில் போகிறது, சும்மா அப்படியே வாக்கிங் போகிறது,
ஒன்றும் இல்லைன்னா மேலே மொட்டை மாடிக்கு வந்து வானத்தை அண்ணாந்து பாருங்கள், அதுவே உங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். ஸோ ஏதோ ஒரு விதத்தில் நம்மளை நம்ம சந்தோஷமாக வச்சுக்கிட்டு இருந்தோம்னாலே வாழ்க்கை ரொம்ப இனிமையானதாக மாறிடும், வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமாக மாறிடும். இந்த மாதிரி சுகர் பிரஷர் இப்படிங்கிற விஷயத்துக்கெல்லாம் நம்மளை நம்ம கஷ்டப்படுத்திக்கணும்னு அவசியமே இல்லை. சந்தோஷமாக மாறி பாருங்களேன், ஈஸியாக உங்கள் டாக்டர்ஸே உங்களோட மருந்துகளை குறைச்சிருவாங்க. ஒரே வழி சந்தோஷம் மட்டும்தான். ஸோ சந்தோஷமாக இருக்க முயற்சி பண்ணுவோம். மற்ற உயிரினங்களை விட நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸி. மனிதனாக பிறந்த நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்தோஷமாக இருக்கிறது பெரிய விஷயமே கிடையாது. அதுக்காக தான் நம்மளுக்கு ஆறறிவு வழங்கப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு நம்ம அறிவை பயன்படுத்தி நம்ம சந்தோஷமாக இருப்போம். கட்டாயமாக நம்மளால் சந்தோஷமாக வாழ முடியும். வாழ்க்கையில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு அற்புதமான ஒரு கட்டத்துக்கு போக முடியும். என்ன நான் சொல்கிறது இல்லைங்களா? இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது கேள்வி சந்தேகம் இருந்ததுன்னா கேளுங்கள், நம்ம டைரெக்டாக பேசுவோம், நிறைய டிஸ்கஸ் பண்ணுவோம். இதே மாதிரியான நிறைய சுவாரஸ்யமான வீடியோக்கள் இன்னும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துருங்க. நிறைய வீடியோஸ் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது, நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், எல்லாருமே தெரிஞ்சுக்கிட்டோம், நம்ம எல்லாருமே சந்தோஷமாக வாழலாம். மேலும் வேற ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் உங்களை நான் மறுபடியும் சந்திக்கிறேன். அதுவரை பிரணவ யோகாவுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.